அயலகத்தாரோடு சேர்ந்து வாழுகிற அந்த ஒரு நல்ல ஒரு இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட இந்த வாழுகிற இந்த வாழ்க்கையில நாம் நடந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அயலகத்தார வாழும்போது அநேக நன்மைகள் இருக்குது, சில கஷ்டங்களும் கூட நமக்கு உண்டு. அது எல்லாருக்கும் நமக்கு நன்றாக தெரியும். பரிசுத்த வேதாகமும் கூட அயலகத்தாரை குறித்து அநேக காரியம் சொல்லி இருக்குது. நம்ம வாசிச்சிருக்கிறோம், நீங்க வாசிச்சிருப்பீங்க. பரிசுத்த வேதாகமத்தில் அயலகத்தார், அயலான், அயல் வீட்டுக்காரி, அயல் வீட்டுக்காரன் அப்படிலாம் நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோம். அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கூட இதை சொல்லி வைத்திருக்கிறார் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நாளில் அந்த அயல் வீட்டுக்காரி அப்படிங்கிறத வச்சு சில காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட போதிக்கும்படியாக ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். போதிக்கும்படியாக நானும் ஆசைப்படுகிறேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக நன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 27:7-10 நம்ம படிக்கிறோம். அந்த 10 அந்த பின்பகுதியில் தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது உன் தகப்பனுடைய சகோதரன் சிநேகிதனை நீ விட்டுவிடாத, ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டுக்கு போகாத, தூரத்தில் இருக்கிற உன் சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்படின்னா தூரத்தில் உனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை விட உன் பக்கத்து வீட்டுக்காரவங்க, உன் அயல் வீட்டுக்காரி, உன் அயல் வீட்டுக்காரர், உன் அயல் வீட்டார், அவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் அந்த நாட்களில் உனக்கு பயனுள்ளவர்கள். அதனால் நீ வந்து அதை நல்ல ஒரு உறவு முறையை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் அவர் நெய்பர்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, அயலகத்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தினரை கொண்டும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படிதானே, ஒரு ஆற்றில் இருக்கிற கூழாங்கற்களை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம போய் ஆற்றுக்கெல்லாம் போகிற நேரத்தில் கல் பொறுக்கி எடுப்போம், அதை வச்சு சின்ன பிள்ளையில் நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடி இருப்போம். அப்படிதானே, அப்போ இந்த கல் பொறுக்கி எடுக்கும்போது எப்படி நம்ம பார்த்து எடுப்போம், நல்லா உருண்ட கல்லாக இருக்கணும், நல்லா பாலிஷ்டாக இருக்கணும் அப்படி நம்ம பார்த்து, நல்ல ஷேப் நல்லா இருக்கணும், நல்ல அது உடையாமல் எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், இப்படி நம்ம நிறைய பார்த்து எடுப்போம். இது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆற்றில் நல்லா சின்ன சின்ன பாறைகள் அப்படிலாம் இருக்கிறது, அந்த தண்ணியில் அடிபட்டு அது உடைந்து அது உருண்டு 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 அப்படியே அது நிறைய தூரங்கள் வந்த பிறகு, நிறைய ப்ராசஸ் ஆன பிறகு என்ன ஆகுது, ரொம்ப பாலிஷ்ட் ஆயிடுது. இதே போல் நம்ம வாழ்க்கையும் கரடு முரடான வாழ்க்கை தான். ரொம்ப எல்லாரும் பிறந்து வளர்ந்ததே ரொம்ப ஸ்மூத்தானது அந்த மாதிரிப்பட்டவர்கள் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் கோபம் உண்டு, எல்லாருக்குள்ளேயும் கடினத்தன்மைகள் உண்டு, எல்லாமே இருக்குது. ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளாக வந்த பிறகு பல மாற்றங்களை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மைதானே, மாற்றங்கள் வந்திருக்குதா? நிச்சயமாக. ஹல்லேலூயா. மாற்றம் இல்லாட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது பிரயோஜனமே இல்லாததாக போய்விடும். அப்போ நம்மில் மாற்றங்கள் வர ஆண்டவர் நம்மை ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்போவுமே அதை நினைக்கணும், குடும்பம் எனக்காக மாற வேண்டும் என்று நாம் ஒருபோது நினைக்கக்கூடாது, நான் என் குடும்பத்துக்காக மாற வேண்டும் அப்படிங்கும்போது நம்மள நிறைய நல்ல நல்ல சேஞ்சஸ் ஆண்டவர் உண்டாக்குவார். அப்போ குடும்பத்தை வச்சு கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துறார், நம்மளை நல்லா ஷேப் பண்ணுறார். மட்டுமல்ல, அயலகத்தாரும் கூட அதற்கு சில உதவிகள் செய்கிறார்கள். வீட்டுக்குள்ளே நம்ம சொல்லுவோம், ஒரு வீட்டில் உள்ள பிள்ளைகள் 5 எப்படி ஒன்றா இல்லையோ அதே மாதிரி பிள்ளைகளில் வித்தியாசம் இருக்குது, நபர்களில் வித்தியாச சுபாவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நமக்கென்று ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது இதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் மறந்து விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்கு தான் நமக்கு ஒரு அயல் வீட்டுக்காரர் என்கிற ஒரு உறவை வைத்திருக்கிறார். நிறைய பிரயோஜனங்களும் உண்டு, சில பண்படுவதற்கான சூழ்நிலைகளும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ அந்த அயலகத்தோரோடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த காரியத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது அப்படிங்கிற சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாம் ஒரு அயலகத்தார் அப்படிதானே. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க நீங்கள் ஒரு நெய்பர், ஒரு அயலகத்தார். அதே போல் எனக்கும் அநேக அயலகத்தார் இருக்கின்றனர். வலது பக்கம் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, இடது பக்கம் இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க, முன்னாடி இருப்பாங்க,
அது போக இப்போல்லாம் ஃபிளாட்ஸ் பார்த்தா மேலே இத்தனை மாடிகளில் ஜனங்கள் குடியிருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிறாங்க, அப்படி அநேக அயலகத்தார் இருக்கிறார்கள். இப்போ நாம் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்முடைய அயலகத்தாரை நம் கண் முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கும் கொஞ்சம் நெய்பர்ஸ் இருக்காங்க, இவங்களோட நான் எப்படி இருக்கிறேன், இவங்க எனக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க இப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். சரி, இவங்களோட நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நம்மக்கிட்ட சில குறைகள், சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், உடனே அதுக்காக ஜெபிப்போம், முயற்சிகள் எடுப்போம், நம்ம திருத்துறதுக்காக நல்லா ட்ரை பண்ணுவோம், அந்த காரியத்தை கரெக்ட் பண்ணுவோம். அதுதான் நல்ல கிறிஸ்தவ உள்ளம். சரி, அவங்க என்கிட்ட சரியா இல்லை, என்ன அயலகத்தாரோ என்னோட சரியில்லை, நான் அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா நாம் போய் அவங்கள திருத்த முடியுமா? திருத்தவே முடியாது, திருத்தக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் அயலகத்தார்கிட்ட உங்களுக்காக என்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த சேஞ்சஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவங்கள போய் மாற்ற முடியாது, ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கி நான் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் வந்து அந்த பக்கத்து வீட்டாரோடு நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் அவங்க அப்படி இல்லை. நீங்கள் அவங்கள இந்த விஷயத்தில் மாற்றி நல்ல ஒரு சுமூகமான உறவு எங்களுக்குள் இருக்கும்படி நீர் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அயலகத்தார் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் எல்லா விதத்திலும். அப்போ அது நல்ல சுமூகமாக இருக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ ரொம்ப நெருக்கமாக நம்ம வீடுகளில் வாழ்கிறதுனால அப்பவும் நமக்கு அயலகத்தாரை பற்றிய ஒரு சென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இல்லை, சத்தம் போட்டால் சொல்லுவாங்க, ஏய் பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்கும், சத்தம் போடாது அப்படி சொல்லுவாங்கல்ல வீட்டில். நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் பிள்ளையில, பக்கத்துலலாம் தூங்கியாச்சு, இந்த ராத்திரி என்ன நீ சத்தம் போட்டுட்ருக்கேன்னு சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட. அப்போ அந்த சென்ஸ் உள்ளே இருக்கும்போதே இருக்குது, வெளியே இறங்கும்போது இன்னும் நினைப்போம், ஐயோ நான் வெளியே போகிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, முன் வீடு, பின் வீடு, எதிர்த்த வீடு, மேலே வீடு, கீழே வீடுன்னு நிறைய தாட்ஸ் நமக்கு வரும். அப்போ இந்த செய்தியை நாம் கேட்கும்போது நான் என் அயலகத்தாரோடு எப்படி இருக்கணும், ஏன் அயலகத்தார் என்கிட்ட எப்படி இருக்கணும், அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து செய்தியை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. முதலாவது, இந்த அயலகத்தார் என்று சொல்லும் போது லூக்கா 15:9 அந்த 8:9 ஒரு சின்ன உவமையை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி இருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்ளுவோம் லூக்கா சுவிசேஷம் 15:9 படிக்கிறோம். அந்த ஊமை இயேசு சொன்னது அதில் இருக்குது. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு அவளுக்கு இருந்தது, அதில் 1 வெள்ளிக்காசு அவள் வந்து களைந்து விட்டாள், தொலைத்து போட்டாள். அப்போ அவள் அதை தொலைச்சோடனே அதுக்காக ரொம்ப பிரயாசம் எடுத்து விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி எப்படி அந்த காசை கண்டுபிடிச்சிடுறா. அப்படி கண்டுபிடிச்சோடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இந்த ஊமையில், 9:9 அதை படிக்கிறோம், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இந்த வெள்ளிக்காசு வந்து இவளுடைய காசு, இந்த வெள்ளிக்காசை களைந்தது இவா, அதை கண்டுபிடிச்சதும் இவ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இவளுடைய காரியம்தான் அது. ஆனால் ஏன் அவள் மற்ற அயல் வீட்டுக்காரிகளை அழைத்து சந்தோஷப்படுகிறாள்? பாருங்க, அந்த அயல் வீட்டுக்காரிகளுடைய முக்கியத்துவம், பக்கத்து வீட்டாரோடு நமக்கு இருக்க வேண்டிய அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பை பற்றி இயேசு கிறிஸ்து இந்த ஊமை மூலம் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுறார். அவர் காணாமல் போனதை கண்டுபிடித்ததும் மூணு ஊமைகள் இதில் சொல்கிறாரு. அது காணாமல் போனதை கண்டுபிடித்ததற்காக இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அயல் வீட்டுக்காரிகளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாளாம், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு அவள் சொல்லுவாளாம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். நமக்கு வந்து இது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இது நார்மலான விஷயமா இருக்கலாம். சில நினைப்பாங்க, ஏன் காசு, நான் தொலைச்சி போட்டேன், நான் கண்டுபிடிச்சேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப காணாமல் போனப்போ ஒருவேளை காணாமற் போனதே வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்களா இருக்கலாம், சில நேரம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கண்டுபிடிச்சப்போ சொல்லுவாங்க, நான் இப்படி காசை தொலைச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அப்போ முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது, சந்தோஷத்தை அயலகத்தாருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறார். சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும், சந்தோஷத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிடுவோம். சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் தான் சிஸ்டர், ஆனால் சந்தோஷத்தை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட என்னால் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க என்னுடைய நல் வாழ்க்கையை விரும்புவதில்லை. நான் கொஞ்சம் மேலே வந்துட்டா, இல்லை எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துடுது. அவங்க சில நேரம் சிலர்லாம் என்ன செய்துடுறாங்க, மந்திரவாதம் செஞ்சிடுறாங்க, இல்லை அதை ரொம்ப காய்மகாரமாக பார்க்குறாங்க, அதனால் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அப்போ உங்களுக்காக ஆவியானவர் இன்றைக்கி இந்த காரியத்தை என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து சந்தோஷத்தை ஷேர் பண்ண ரொம்ப ஆசையாக தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு தடை. என்ன தடை? உங்கள் அயலகத்தார் உங்கள் மீது நல்ல ஒரு எண்ணம் கொண்டிருக்கவில்லை, உங்கள் நல்வாழ்வை அவர்கள் விரும்பவில்லை. அப்போது நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? நான் அந்த செய்தியின் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போ உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு குறிப்பு ஆவியானவர் தந்திருக்கிறார். என்ன குறிப்பு? உங்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற அயலகத்தாரோடு. சிலருக்கு சொந்தக்காரவங்களையும் சொல்லுவாங்க. சில வீட்டில் பாருங்கள், கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் இந்த தாய்க்கு இல்லை தகப்பனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை எல்லா பிள்ளைகள்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் பணம் அவருக்கு பென்ஷனில் ஒரு இது வந்திருக்குது அப்படின்னா எல்லா பிள்ளைகள்ட்டையும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு பிள்ளை என்ன பண்ணிடும், வந்து அந்த காசுக்காக தனியாக டிமாண்ட் பண்ண வந்துடும் அப்படின்னு. ஐயோ, அவங்கிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, அவகிட்ட மட்டும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை அப்படிம்பாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இப்படி ஒரு தடை இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது ரெண்டு விஷயம், ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சிருது, இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொல்லாத சுபாவம், தீமையான அந்த காரியம் அவர்களை விட்டு அகன்று போகுது. அகன்று போகும்போது அவங்க அவங்களோட நல்ல ஒரு சுமூகமான உறவில் வந்துருவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ முதலாவது நான் பார்க்கறது, நம்முடைய சந்தோஷத்தை அயலகத்தாருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பகிர்ந்து கொள்ளுகிற அந்த கிருபை வேணும். நான் இப்போ வந்து அயலகத்தாருடைய மனசை நான் இப்போ சொல்லியிருக்கேன், அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம மனசை பார்க்கணும். சந்தோஷத்தை என்ன பண்ணிடுறது? மூடி மறைச்சிடுறது. அப்படி சிலர் இருக்கிறாங்க. இல்லை அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது இல்லை, எனக்கு இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை, அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அது எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப பாவம், இவளுக்கு ஒன்றுமே இல்லை, இவளுக்கு ரொம்ப கஷ்டம், இவளுக்கு அந்த வியாதி இந்த வியாதி அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள், ஆசீர்வாதம், நன்மை, சுகம் வந்திருக்கும், அதை ஷேர் பண்ணுறதில்ல. அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிற ஒரு இருதயம் எப்படின்னா, ஒரு அடைக்கப்பட்ட இருதயம். ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இது நான் சொல்லிட்டேன், நம்ம அதற்காக ஜெபிக்கணும். ஆனால் நம்ம உள்ளம் சில நேரத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறது, அடைக்கப்பட்டு. ஐயோ சொன்னா, சிலர் சொல்லுவாங்க, சொன்னா கண்ணு விழுந்துரும், என்னவாதான் சொல்லிடுவாங்க அப்படிலாம் நினைப்பீங்க இல்ல. அப்போ நமக்குள் ஒரு மாற்றம், நமக்குள் ஒரு ஆசீர்வாதம், நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம், இவளுக்கு பாருங்க அந்த காசு கிடைச்ச உடனே யார் யார் எப்படி சொன்னாங்களோ தெரில, ஆனா இவளுடைய உள்ளத்தை பாருங்க, அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொன்னாங்கன்னு இங்கே எழுதப்படலை, ஆனா அவள் உள்ளம் பாருங்க, நான் காணாமற் போன என் வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், எல்லாரும் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா என்று சொல்லியிருக்குது. அவளுக்கு அவளுடைய சந்தோஷத்தை மனப்பூர்வமாக தன் அயல் வீட்டாரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறாள். இந்த ஒரு நல்ல அனுபவம் நமக்கு வேணும். நான் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அந்த சந்தோஷத்தையும் நான் இதில் சொல்லும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்தோம், சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒருவருமே நம்மை தொடக்கூடாத அளவுக்கு துன்மார்க்கமான இல்ல சில கெட்ட குணங்கள் நமக்குள் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு நம் வாழ்க்கையில் வந்தார். அவர் நம் வாழ்க்கையில் வந்தபோது அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்தார். அவர் சிந்தின் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் உண்டான மீட்பை நமக்கு கொடுத்துட்டார். நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு வந்து ஊழியர்கள் ஏதாவது சொல்லுகிறதுல நீங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இயேசுவை குறித்து அறிந்திருக்கலாம். சிலர் பைபிள் கிடைச்சிது, சின்ன பிள்ளையிலே ஸ்கூலில் எனக்கு பைபிள் கிடைச்சிது அப்படின்னு சில சாட்சி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை என்றால் சிலருக்கு சொப்பனத்தில் தரிசனத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவரிடத்தில் நீங்கள் உங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கை பண்ணி ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் உள்ளம் நிறைய பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா. அப்படி பெற்றுக்கொண்டது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம்.
அந்த சந்தோஷத்தை நாம எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், எவ்வளோ பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம். பரவாயில்ல, உங்கள் வீட்டு காரியத்தில் உள்ள சந்தோஷங்களை நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணலை, அது உங்களுடைய அந்த உங்களுடைய ப்ரைவசி, அதை நான் விட்டுடுறேன். ஆனால் உங்களுக்கு இயேசு செய்த அந்த பெரிய மீட்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் வந்தது இல்லையா, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சந்தோஷம் தானே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சாட்சி உண்டு. நான் ரொம்ப சின்ன வயதில், கிட்டத்தட்ட ஒரு 7 வயது அந்த மாதிரி சமயத்தில் நான் அந்த ரட்சிப்பின் அனுபவம், சீக்கிரத்தில் அபிஷேகத்தையும் பெற்று அப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ந்துட்டே இருந்தேன். அப்போ இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதை குறித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு நார்மலாக ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கை பண்ணி சின்ன வயதில் நம்ம சண்டே ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போது வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சமீபத்தில் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நம்முடைய சபையின் உபவாச ஜபம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஜபம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு அந்த சந்தோஷத்தில் நிரம்பி நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஜபத்தில் நம்முடைய பாச சாமுவேல் தான் அதை நடத்தினார், அதை சொன்னார். அப்போ சொன்ன உடனே ஏன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது, ஆமாம் இந்த ரட்சிப்பின் நான் ரட்சிக்கப்பட்டேன், உண்மை தான், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த ஞானஸ்நானம் பெறும்போது எனக்கு ஒரு 15 வயது, அப்போ 16 வயது எனக்கு தெரியும். ஆனால் இந்த சின்ன வயதில் அபிஷேகம் பெற்றது கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எப்படி நாங்கள் ஒரு சண்டே ஸ்கூலில் ஊழியக்காராக்கா தான் எங்களுக்கு அபிஷேகத்தில் எங்களை நடத்துனாங்க, எனக்கு அபிஷேகம் பெற்றோம், அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆழமாக நான் அப்படி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணி இப்போ நான் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துவேன்னு ஒரு சின்ன எண்ணம் எனக்குள்ளே வந்தது. உடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே நான் சின்ன வயதிலே ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு இப்போ அதை யோசித்து பார்க்க தெரியலை, அதனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு அப்படி நினைப்பூட்டி என்னை நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு சின்ன ஜபந்தா பண்ணேன். என் உள்ளத்தில் என்னால் தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் அந்த ஜப வேலை, சனிக்கிழமை உபவாச ஜபத்தின் ஜப வேலையில் அப்படியே அதை நினச்சி ஆண்டவருக்கு அந்த நிறைவு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஆச்சரியமான சந்தோஷம். ஓ, அது வந்து ரொம்ப லேட்டர் பீரியட் பின்னாட்களில் பெற்றவர்களுக்கு, ஒருவேளை விவரம் தெரிஞ்சு பெரியவங்களாகி பெற்றவர்களுக்கு ஒருவேளை அந்த ஞாபகம் இருக்கலாம், சின்ன வயதில் பெற்றவர்களுக்கு ஒருவேளை அந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். என்ன மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒருவேளை பெருசானப்புறம் பெற்றும் கூட இப்போ பல பாரங்களினால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறந்து போயிட்டீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என்ன அன்னைக்கு ரட்சிக்கும் போது என் பாவத்தெல்லாம் என்னை விட்டு மாற்றி என்னை அப்படி ஒரு பரிசுத்தமாக வெண்மையாக பஞ்சை விட வெண்மையாக மாற்றினீங்களே, அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க, அதை காட்டி தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க. அது கிடைச்ச பிறகு அதை விடவே செய்யாதீங்க, டெய்லி அந்த சந்தோஷத்தை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா இந்த நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல விதமான பாதைகள் நம்ம கடந்து செல்லும்போது நமக்கு என்னவோ ஆண்டவர் இயேசு எதுவுமே செய்யாத மாதிரியும், என்னவோ நாம தான் அவரை போய் பின்பற்றிக்கிட்டே அவர் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளின்படி நடந்து நாம ஏதோ பெரிய காரியம் செய்கிற மாதிரியும், இயேசு கிறிஸ்து நமக்கு இப்போ ஒன்றுமே செய்யாமல் நம்ம இருக்கிற பலவீனத்தோடு தான் இருக்கிறோம், இருக்கிற பண கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, வேலை இல்லாத வேலை குறைவு, இப்படி பல நெருக்கங்களில் அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இயேசு நமக்கு எதுவுமே செய்யாதது மாதிரி தான் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர, வயதாக ஆக இப்படி தான் பலவீனமாக இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த கொரோனா காலத்தில் இப்படி தான் வேலை கிடைக்காது, பணம் இருக்காது, விலைவாசிலாம் இப்படி தான் அதிகமாகும், இப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு சரி நம்ம இயேசுவுக்காக வாழ்வோம், இப்படி பரலோகம் போகணுமே அப்படி ஒரு மென்டாலிட்டியில் செட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தான் போய்கிட்டே இருப்போம். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் அன்னைக்கு எப்படி அந்த சந்தோஷத்தினால என்ன நிரப்புனார், அந்த நாளில் நான் எப்படி அதை ஃபீல் பண்ணேன், எப்படி என்னால் உணர முடிந்தது, அப்படிலாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா மறுபடி இயேசு அந்த சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம உள்ளத்தை ரொம்ப நம்மளை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை பருவ அனுபவத்தில், ஒரு வாலிப அனுபவத்தில் நம்மை மறுபடி கொண்டு வந்துவிடும். இல்லைனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் கோலோன்றி நடக்கிற வயதான முடியாத ஒரு நிலைமையில தான் ஏதோ நான் வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், காலமும் கடைசி ஆயிடுச்சு, இனி நான் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஓடிட்டே இருக்கணும், அப்போ தான் இயேசுவின் வருகையில் போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும்,
அப்படின்னு இனி எனக்கு என்ன இருக்கு? இப்படி ஒரு டிஜெக்டடான ஒரு வெறுப்படைந்த நிலைமையில் கிறிஸ்தவ ஜீவியம் தான் செய்வோமே தவிர சந்தோஷமாக வாழ முடியாது. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா கிறிஸ்தவ ஜீவியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு காரியத்தை இன்னைக்கே செஞ்சிருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இயேசு உங்களை நிரப்பின் அந்த சந்தோஷத்தினால் மறுபடி நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு அடி நம்ம பாடிடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோரஸ் தான், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுனை ரட்சித்த. அது தெரியாதவங்களே இருக்க மாட்டோம். சின்ன குழந்தை பருவத்திலேருந்தே பாடி 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 இருக்கிறோம்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேளை ரொம்ப நாள் பாடாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பாடும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை மறுபடி நிச்சயமாக நிரப்பும். அந்த விசுவாசத்தோடு பாடுங்க. அந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பலருக்கு ஷேர் பண்ண போறீங்க. இன்னையிலேருந்து செய்யலாமா, பாடலாமா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. ஆமென். பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் அது வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மை. அதை குறித்து நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நமக்குள் இயேசு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம் அயல் வீட்டுக்காரர்களுக்கு எல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும். அதில் அவர்கள் எதுவுமே நினைக்க போறதில்லை. ஒருவேளை அவர்கள் இதை குறித்து அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்தை நம்ம செய்யும்போது அந்த தேவ கிறிஸ்துவின் சுவிசேஷம் எப்படிப்பட்டது? அது தேவ பலனாய் நமக்குள் இருக்கிறது. அது ஒரு டைனமிக் பவர். அது ஒரு அணுகுண்டு, வெடிக்குண்டு மாதிரி ஒரு இது உள்ளதான். அதை அதை போட்டாச்சுன்னா என்ன பண்ணும்? வெடித்து பெரிய கிரியைகளை செய்து விடுகிறது அணுகுண்டு. இது போல சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். அவர் எனக்குள் வந்தார், என்னை ரட்சித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லுகிற இந்த நல்ல காரியம், இந்த நல்ல சுவிசேஷம், அது அவர்களுக்குள்ளாய் போய் அவர்களில் செய்ய வேண்டிய கிரியைகளை அழகாக செய்து விடுகிறது. நிச்சயமாக அது செய்யும். இப்போ முதல் குறிப்பில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, எஸ்பெஷலி நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, அவர்கள் பகுதியில் பார்க்கும்போது சில நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடியல. சில இடங்களில் பக்கத்து வீட்டாரோட பேச முடியாது, முகம் கொடுக்க முடியாது, அவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும். அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த மனுஷனையும் மாற்றுகிற மெய்யான ஒளி அந்த மனுஷனை, மனுஷியை, அந்த பிள்ளைகளை கட்டாயமாக மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ரூத் புஸ்தகம் 4:17 நாம் எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் புஸ்தகம் 4:17 அதில் நாம் வாசிக்கிறோம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம், வாழ்த்துதல் சொல்லுதல். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறதான் வாழ்த்துதல். அயல் வீட்டுக்காரிகளை என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். இந்த அயல் வீட்டுக்காரிகளெல்லாம் வந்து தங்களுக்கு அயல் வீட்டுக்காரியான நகோமியை வாழ்த்துகிறார்கள். ஒரு வாழ்த்துகிற ஒரு அனுபவம், கிரீட்டிங்ஸ் சொல்றது. முன்னாடி காலத்துலலாம் ஒரு காரியம் என்றால் ஸ்கூல்லையும் சரி மற்றபடி வீடுகள்லையும் அந்த வாழ்த்து சொல்லுவது ரொம்ப இதாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் என் மொபைல் ஃபோன் வந்ததுனால சொல்லுகிறது ரொம்ப குறைந்து போய்விட்டது. எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிடுறது, வாழ்த்தெல்லாம் அது வழியே தான் போகும். முன்னாடி வாழ்த்து அட்டைகள், கிரீட்டிங் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை என்ன கிறிஸ்மஸ்ஸோ பர்த்டேயோ எது ஆனாலும் வாழ்த்து அனுப்புவது, அது ஒரு அது அவங்களுடைய மனதையே அதில் ஊற்றி அழகாக எழுதி அனுப்புவது. அதை காலாகாலமெல்லாம் பத்திரமாக வச்சு அந்த வாழ்த்தை பார்த்து வாழ்த்தை பெற்றவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார்கள் பல விதங்கள். இப்போ இப்படி இருக்குது. அப்போது வாழ்த்துதல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்து அவர் வரும்போது
பூட்டப்பட்ட அறைக்குள் பிரவேசிக்கிறார். சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த அறைக்குள் பிரவேசிச்ச உடனே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறார். வாழ்த்து இயேசு வாழ்த்தி இருக்கிறார். அப்ப நாம ஏன் வாழ்த்தக்கூடாது? கட்டாயமா வாழ்த்தணும். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று நிரூபங்கள்ல நம்ம அழகா அதெல்லாம் படிக்கிறோம். இங்க பாக்குறோம் நகோமிக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல காரியங்கள் நடந்தாலும் வாழ்த்தப்பட வேண்டிய காரியங்கள் நடந்தாலும் வாழ்த்துறது இல்லை. ஏன்னா வாழ்க்கையின் பழைய நிலைமையை வச்சு மனசுல வச்சுட்டு அந்த நகோமியை கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆமா, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் நம்ம பெத்லகேமை விட்டு மோவாப்ல போய் இருந்துட்டு வந்தவா தானே, அவளுடைய மருமகளுக்கு பிறந்த குழந்தை தானே, அது இப்படி தானே நமக்கு தெரியாதா, இல்லை எனக்கு தெரியாதா நம்ம ஊர் பாணியில் சொன்னா இல்லை, இந்த மாதிரி நம்ம நினச்சிருவோம். இந்த மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள அயல்லகத்தார் அயல் வீட்டுக்காரிகள் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தா யாருமே இந்த குழந்தை பிறந்திருக்கும் போது அந்த வீட்டில் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த வீட்டில் அந்த நகோமியை அந்த அயல் வீட்டுக்காரிகள் வந்து வாழ்த்துறாங்களாம். ஏன்னா நகோமி அந்த ஊரில் இருக்கிறவா, அந்த அவ வந்து அவளுடைய பரிதாபமான நிலைமை, அவ எவ்வளோ கஷ்டப்பட்டா வந்தா, இதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அதை நல்ல முறையில் எடுத்துக்கிட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வித்தியாசமாக எடுக்காம நல்ல முறையில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் என்றவுடன் அந்த நகோமியை அந்த அயல் வீட்டுக்காரிகள் வந்து வாழ்த்துகிறார்கள். இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நாமும் நல்லா வாழ்த்தணும், மற்றவங்களும் நம்மளை வாழ்த்ததுக்கு தகுதியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லா வாழ்த்தணும். நான் முதலாவது அதை சொல்கிறேன், வாழ்த்த வேண்டும், மற்றவர்களை வாழ்த்தணும். அதில் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா ஆனால் நம்முடைய கலாச்சாரப்படி டக்குன்னு வாழ்த்துறதுக்கு உடனே நமக்கு வாய் வராது. ஏதோ ஒரு நல்ல காரியம் கேள்விப்பட்டாலும் சிரிச்சுக்கிறது, இல்லை போய் இது மாதிரி இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு பார்க்க போனாலும் அதை பார்த்துட்டு அது ஒரு கடமை அப்படி பேசிட்டு வந்துடுறது. ஆனால் இந்த ஸ்திரீகள், இந்த அயல் வீட்டுக்காரிகள் வாழ்த்துகிறார்கள், வாழ்த்து மனமாற வாழ்த்துகிற ஒரு அனுபவம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் அயல் வீட்டுக்காரிகளை நீங்கள் வாழ்த்துவதற்கு உங்கள் உள்ளம் எப்பவும் ரெடியாக இருக்குதா? ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு திருமணம் நடக்க போகுது, இல்லை ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இல்லை அவங்க நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, அவங்களை ஆசீர்வதிக்க இல்லை வாழ்த்த உங்கள் இருதயம் விசாலமானதாக இருக்கிறதா? ஆவியானவர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம உள்ளம் எப்படி இருக்கிறது? நம்ம உள்ளத்தில் ஏதாவது அப்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குதா? எபேசியரில் தான் பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நாம் என்ன பண்ணணும், பூரண புருஷராக வளரணுமா? நம்ம நிறைய நேரத்தில் யார் யாரையோ பார்த்துடுறோம், பக்கத்து வீட்டாரை பார்த்துடுறோம், பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து வளர்ச்சியை கால்குலேட் பண்ணுறோம், சில நேரம் ஊழியர்களை பார்க்குறோம், எங்கள் ஊழியர்களோட நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி நம்ம நினச்சிடுறோம். ஆண்டவருடைய வேதம் அப்படி சொல்லலை. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அதுதான் நமக்கு ஸ்கேல். அந்த ஸ்கேல் பக்கம் நின்று தான் நம்ம எவ்வளோ ஹைட் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அப்போ கிறிஸ்து எப்படி வளர்ச்சி அடைந்தார், அவர் எப்படி இருந்தார், அவரை குறித்து வசனம் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷர் தயவு அவருக்கு இருந்திருக்குது. மனுஷர் தயவு இருக்குன்னா மனுஷரோட நல்ல உறவு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரங்களில் அயல் வீட்டாரோ அயலகத்தாரோடு நம்முடைய உறவு நல்லா இல்லாதது, நமக்கு நல்ல சந்தோஷம் இல்லாததுக்கு ரீசன் என்னன்னா நாமே தான் இருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய செயல்களாக இருக்கலாம், நம்முடைய ஏதோ ஒரு கிரியையாக இருக்கலாம், அதுதான் இந்த ஒரு உறவை முறித்து போட்ட அல்ல அதை அற்றுப்போக பண்ணின விஷயமா கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியானவர் அதை நம்மிடத்தில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நம்மிடத்தில் ஒரு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறார். நாம் அதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நான் எப்படி இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டாரோட என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, அதனால அந்த பக்கம் ஜன்னலெல்லாம் அடைச்சிரு, இங்கே எல்லாம் அந்த வீட்டில எல்லாம் குடிக்காரவங்க அப்படி இப்படி இருக்கிறாங்க, அதனால இதெல்லாம் பூட்டிரு, இந்த ரோட்லேயே போகிறவங்க ஒருத்தர் சரி கிடையாது, அதனால கதவை எப்பவும் பூட்டிரு. இப்படி நாம் இருக்கிறோமா? சில நேரம் கதவை போட்டோன்னா ஜன்னலை போட்டோனா எல்லாம் உண்மைதான், ஆனால் மனசையும் அடைச்சிட்டு இருக்கிறோமா? மனம் எப்படி இருக்குது அவங்களுக்கு நேராக? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? இதே ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஒருவேளை சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், நம்ம அதெல்லாம் லாக் பண்ணிடுறோம், ரைட். ஆனால் உள்ளத்தை நாம் அடைத்து கொண்டு இருக்கிறோமா? வாழ்த்துறது இல்லை, சில நேரம் மனசில் சாபமாக ஜெபிக்கிறது, அவங்களை குறித்து வருத்தத்தை, வருத்தம் எரிச்சல் கோபம்,
அங்க வந்து நமக்கு விரும்பாத நம்மை ஹர்ட் பண்ற நிறைய காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிற குத்துகிற நிறைய விஷயங்கள் நடக்குது உண்மைதான் அதெல்லாம் நமக்கு அனுபவிக்க கஷ்டம் ஆனா கதவு ஜன்னல் பூட்டுறது இல்லை விஷயம் உள்ளம் அடைக்கப்பட்டு போகக்கூடாது தேவ பிள்ளைகளை ஏனென்றால் நாம் ஒரு நாட்களில் ஒருவேளை அதைப்போல கொடூரமானவர்களாக இல்லாவிட்டாலும் ஒரு சில காரியங்கள் நம்மிடத்தில் இருந்திருக்க தான் செய்து இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரத்தத்தினால் நமக்கு கழுவி நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு புது வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை தந்திருக்கிறார் அல்லவா அதை அனுபவிக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து பின்பற்றுகிறதுனால தான் நல்ல ஒரு ஜீவியம் செய்கிறோம் அப்போ நம்முடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நேராக அவர்கள் வாழ்வை நாம் விரும்ப வேண்டும் அவர்களுடைய நல்வாழ்வை நாம் விரும்பணும் ஆண்டவரே இவ்வளவுலாம் இந்த மாதிரி செய்கிறாங்க அறியாமல் செய்கிறாங்கப்பா அவங்களுக்கு உங்களை குறித்து தெரியாது அதனால தான் உங்களையே நிந்திக்கிறாங்க உங்களை ஆராதிக்கிற என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வெளிப்பட்டுருங்க ஆண்டவரே அவங்களெல்லாம் நீங்கள் ரட்சிங்கப்பா உங்கள் ரத்தத்தினால் அவங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சு கழுவி அவங்களையும் நல்ல பிள்ளைகளாக மாற்றுங்க இப்படி நம்முடைய உள்ளம் அவர்களுக்கு நேராக திறக்கப்பட்டு அவர்கள் நல் வாழ்க்கையை நம்ம விரும்பி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை உள்ளங்கள் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒருவேளை சில செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை செய்யாமல் இருந்தால் இன்னையிலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது நீங்கள் அவர்களை வாழ்த்துகிற விதத்தில் அந்த வாழ்க்கை அமைந்து விடும் அவர்களை நேராக பேசலாம் வாழ்த்தலாம் சந்தோஷப்படலாம் அவங்களும் உங்களோடு கூட நல்லா இருப்பாங்க அப்போ வாழ்த்துதல் சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமென்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சும்மா ஏதோ மேலோட்டமான வாழ்த்துதல் இல்லை எல்லாரும் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாங்க அதனால் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி சும்மா மேலோட்டமாக ஏதோ நான் பண்ணணுமே அப்படின்னு செய்கிறதில்ல மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை நல் வாழ்க்கையை விரும்பி நாம் வாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அடுத்து இதே பகுதியில் ஒரு காரியம் வாசிக்கிறோம் பெயரிடுதல் அயலகத்தார் வந்து தான் அந்த நகோமியுடைய பேர பிள்ளைக்கு பேர் வச்சாங்களாம் நகோமியை வச்சதா சொல்லலை அந்த ரூத்தோ போவாசோ வச்சதா சொல்லலை அதில் நம்ம வாசித்தோம் இல்லையா அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பக்கத்து வீட்டுக்காரவங்க பேர் வச்சுருக்காங்க ஆனால் நல்ல பேர் வச்சுருக்காங்க ஒபதியா என்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஓபேத் தி சர்வன்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படி ஆண்டவருக்கு சேவை செய்பவன் என்கிற ஒரு நல்ல அர்த்தம் ஆனால் அவங்க வச்சுருக்குறாங்க அப்போ அந்த உள்ளங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு பாருங்கள் பேர் வைப்போம் நம்மில் பலர் பேர் வைக்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்முடைய இந்த பகுதியெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வச்சு கூப்பிட்றதை கேட்கலாம் ஒரு ஆளுக்கு இயற்கையான பேர் என்ன என்று தெரியாத அளவுக்கு பல பெயர்கள் வைக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறதை பற்றி வேதத்தில் சொல்லலை இந்த நகோமியுடைய பக்கத்து வீட்டு அந்த அயலகத்தார் அந்த ஸ்திரீகள் வந்து நல்ல பெயர் வச்சிருக்கிறாங்க அநேகர் பட்ட பெயர்கள் வைக்கப்பதை கேட்டிருப்பீங்க அந்த பட்ட பெயர்களே அவர்களுக்கு பெயராகவே மாறி போய்விடும் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அவர்களுடைய பழைய அந்த பட்ட பெயர்களில் அவர்களை சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி பட்ட பெயர்கள் நம்ம வைக்கவும் கூடாது அந்த பெயர்களை சொல்லி அவர்களை அழைக்கவும் கூடாது ஆண்டவருக்கு அது பிடிக்கவே செய்யாது பெயரிடுங்க நல்ல பெயர் சொல்லுங்க நல்ல குணசாலி ரொம்ப பொறுமையான மனுஷி இல்லையா ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பா எப்போ வீட்டில் போனாலும் ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் பண்ணிக்கிடுவா எங்கே பார்த்தாலும் விசாரிப்பாங்க இந்த சகோதரி ரொம்ப விசாரிப்பாங்க அப்படி சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்கு தகுதியாக நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும் நாமும் அப்படிப்பட்டவர்களை அதை வாயார சொல்லணும் சிலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ரொம்ப ஒருத்தரை பற்றி ஒரு காரியம் ஏதோ பேசும்போதுன்னா அவங்கள பற்றி நல்ல காரியங்கள் நிறைய சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி நம்ம பேச மாட்டோம் ஆனால் சிலர் அழகாக பேசுவாங்க ஒரு காரியம் சொன்னோன்னே அவங்கள பற்றி அழகாக ஒரு நல்ல விஷயங்கள் ரெண்டு மூணு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நம்ம உள்ளம் இருக்கணும் அப்போ நல்ல காரியங்களை சொல்லணும்னா ஏதோ நான் வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லணும் அப்படி பொய்யான விஷயம் சொல்லணும்னு நான் சொல்லலை உண்மையாகவே அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை நல்ல முறையில் சொல்ல அதை பாராட்ட அதை வந்து இந்த பெயரிட்டார்கள் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்குள்ள ஒரு கிருபை தேவன் நமக்கு தர வேண்டும் ஆண்டவர் இயேசு கூட நல்லா சொன்னார் நாம் வந்து நினைப்போம் இப்படிலாம் பேச முடியுமா இப்படிலாம் போய் பாராட்டிட்டு இப்படியெல்லாம் போய் பேர் வச்சுட்டுலாம் இருக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஆண்டவர் இயேசு பாருங்கள் அவரே சொல்கிறார் அப்படி நன்றாய் செய்தாய்
அது இதுல நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு பாராட்டி அழைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலும் அப்ரிஷியேட் பண்றது, அதை சொல்றதுல அவர் தவறவே இல்லை. பேதுருவை பார்த்தோன்னு சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், கேபா அப்படிங்கிற பேர்னு அந்த அந்த பேர் வைக்கிறார். அப்படி அவர் நல்ல காரியங்களை சொல்லுகிறதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை விட்டு விடவே இல்லை. நமக்கு அவர் மாதிரியா இருக்கிறார். சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இயேசுனுடைய வாழ்க்கை ஊழியங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை ரொம்ப இது பண்றார். அந்த ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்றார். கானானிய ஸ்திரீட்டு சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எவ்வளவு வாயார வாழ்த்தி பேசுறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு தான், வேற யாரும் இல்லை. நாம நிறைய நேரங்களை உம்முன்னு இருந்துடுறோம். ஒரு நல்ல காரியம், ஒரு சின்ன குழந்தைய நீங்க பாருங்களேன், சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி பாராட்டி பழகுங்க, அப்படி ஆரம்பிங்க. முதல்ல சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க சின்ன விஷயம்தான் செஞ்சுருப்பாங்க. ஒரு பொருளை நம்ம சொல்லுவோம், இதை எடுத்து அங்கே கொண்டு வச்சிரு அப்படிமோ, சின்ன குழந்தைய அது உடனே கொண்டு வச்ச உடனே நீங்கள் ஒரு சின்ன கைத்தட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பழகணும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சு, ஓ நீ நல்லா பண்ணியிருக்கிற, நல்ல பிள்ளை, குட் ஜாப், வெல் டன் அப்படின்னு நல்ல நல்ல வார்த்தைகளை வைத்து அவர்களை பாராட்டி நாம் பழகணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட பண்ணும்போது நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்காது. அப்படியே பேசி பேசி வரும்போது பெரியவர்களிடத்திலும் பாராட்டுகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு விசாலம் நமக்குள் வர வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளவோ நம்ம மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும், அநேகருக்குள்ள மகிழ்ச்சியை விதைக்கவும் முடியும். அப்போ பெயரிட்டாங்க. அடுத்தது இன்னொரு குணம் சொல்ல நான் விரும்புகிறேன். அயல் வீட்டுக்காரருடைய அந்த விஷயத்துல 2 ராஜாக்கள் 4:3-7 உள்ள வேத பகுதியில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி புத்திரரின் மனைவி ஒருத்திக்கு வந்து ரொம்ப கடன் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப கடன் பட்ட உடனே அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்த தீர்க்கதரிசி புத்திரன் அந்த மனுஷனை இறந்து போயிட்டார். இவளுக்கு 2 ஆண் பிள்ளைகள், இவ விதவை. அப்போ அந்த கடன்காரர்கள் வந்து இந்த பிள்ளைகளையும் அவங்க கொண்டு போகிறதுக்கு இந்த கடனுக்காக அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவ எலிசா தீர்க்கதரிசிட்ட வர்றான். எனக்கு ரொம்ப என் புருஷன் வந்து மரித்து போனார், அப்போ ரொம்ப கடன் இருக்குது. அப்போ இவர் கேட்பார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அது எண்ணெய் இருக்குது. அப்போ அந்த எண்ணெயை நீ பாத்திரங்களை வார்த்து வை. அதில் ஒரு சொல்கிறாரு, அயல் வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் போய் பாத்திரம் வாங்கி என்ன பண்ணு, எல்லாத்துலேயும் எண்ணெயை வார்த்து வை அப்படின்றார். அப்போது இவ பாவம், இவளுக்கு ரொம்ப பாத்திரம் இருந்திருக்காது. உடனே அயல் வீட்டுக்காரிகள்ட்டெல்லாம் போய் அந்த தீர்க்கதரிசி சொல்லி கொடுத்த மாதிரி இவெல்லாம் பாத்திரங்களெல்லாம் வாங்கி கொண்டு வர்றான். வாங்கி வந்த உடனே அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றுறான். எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு திருப்பி கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், நீ இதை எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனை அடைச்சிரு. அதே மாதிரி முடிச்சிட்டான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி போய் பாத்திரம் கேட்குறான். வீடுகளில் பாத்திரம் கேட்டோடனே பக்கத்து வீட்டிலலாம் என்ன பண்ணாங்க, பாத்திரம்லாம் தர முடியாதுமா போனா சொன்னாங்க. என் வீட்டிலலாம் கேட்க வராதம்மா, பாத்திரம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இல்லைனா என்கிட்ட பாத்திரம் எல்லாம் இல்லைம்மா அப்படி எதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்ல, நிறைய பேர் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்புறம் இவ வந்து இந்த பையங்க வந்து பாத்திரம் கொண்டு வர வர அப்புறம் கேட்குறான், இல்லை இனி பாத்திரம் இல்லை, என்ன இல்லை இனி பாத்திரம் இல்லை அப்படின்னோடனே எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ வீட்டில் வாங்கினாலோ தெரியல, அவ்வளோ பாத்திரங்களை வாங்கி அதில் எல்லாம் எண்ணெய் வார்த்து அவள் அன்னைக்கு அவளுடைய வாழ்க்கையில் வந்த அந்த கஷ்டம் மாற ஒரு பெரிய உதவி அன்னைக்கு, ஒரு பெரிய அற்புதம் அன்னைக்கு நடந்துச்சு. அப்போ இந்த அற்புதத்தில் பங்களித்த இந்த நல்ல பெண்கள் அயல் வீட்டுக்காரிகள், உதவி செய்த அயல் வீட்டுக்காரிகள். அப்போ அயல் வீட்டுக்காரிகள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நாமும் ஒரு அயல் வீட்டுக்காரி தான், நமக்கும் அயல் வீட்டுக்காரிகள் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய தேவையின் நேரங்களில் நாம் உதவி செய்ய வேண்டும். இப்போல்லாம் பாத்திரங்கள் ரொம்ப வாங்குகிற பழக்கம் உண்டான்னு தெரியல. இந்த கடைகள் அந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் கூட வாடகை பாத்திரங்கள் எடுக்கிறது அப்படியெல்லாம் போயிடும். ஆனால் எனக்கு தெரியும், நான் சின்ன வயதாக இருக்கும்போது இந்த கன்வென்ஷன்லாம் நடக்கும்போது எல்லா பாத்திரமும் சர்ச்சில் இருக்காது. இப்போ சில வீடுகளில் பெரிய பாத்திரங்கள் இருக்கும், அதை வாங்க போகும்போது அவங்க ஒரு முகம் கோணாமல், எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு நாள் நானும் நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அப்போ ஒருத்தவங்க கூட பாத்திரம் வாங்க போயிருந்தேன். அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, ஆனால் அந்த வீட்டில் ஒரு அந்த அவங்க வந்து விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு குடும்பம். அந்த ஊழியர்களை இவங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு இவங்க கேட்டவுடனே அந்த பாத்திரம் அப்படி ஒரு சந்தோஷத்தோடு எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ எனக்கு இன்னைக்கு இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது அது ஞாபகத்தில் வந்தது. பாருங்கள்,
அப்போ அப்படி ஒரு மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு அனுபவம். நாம சில நேரம் சில காரணங்களை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஐயோ பாத்திரத்தை கொடுத்தா என்ன ஆயிரும், சப்பி போயிரும். சில காரியங்கள் கொடுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் கொடுக்கக்கூடிய சிலதை கூட கொடுக்க மாட்டான். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அவர் பாத்திரத்தை கொடுத்துட்டு வாங்குன்னு சொல்லலை, அநீதியான ஒரு உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதிக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பணமோ ஏதோ ஒன்று கொடுப்போம், கொடுத்தாச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கிறோம். அப்போ நம்ம கொடுத்தது திரும்ப வருமா? வராது. அப்படிதான் ஆண்டவர் இயேசு சொல்றார், நீ எதிர்பார்க்காத, ஆனால் நீ அநீதியான உலக பொருளால் உனக்கு சிநேகிதரை சம்பாதியே சம்பாதி நித்திய வீட்டுக்கு போறதுக்காக. இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லலை. உலகத்திலேயே அவர் தருவார், நம்ம செய்ததுக்கு அவர் பலன் தர்றாரு. ஆனால் அவர் நித்திய வீடை தான் கோட் பண்ணி சொல்றார். அதுக்காக நீ சிநேகிதரை சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலக பொருளை எவ்வளவும் கொடுத்து சம்பாதி. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் உதவி செய்ய வேண்டியது எவ்வளவு பெரிய அவசியமான விஷயமா இருக்குது இல்லை? ஆண்டவர் நம்மிடத்தில் அதை இன்று எதிர்பார்க்கிறார், அதை நம்ம செய்யணும். இனி அயலகத்தாரோடு உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். அயலகத்தாரிடம் ரகசியம் காத்தல், அயலகத்தாரிடம் ரகசியம் காத்தல், சீக்ரெட் கீப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அவங்கள பாராட்டணும், வாழ்த்தணும், பேரிடணும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும், எல்லாம் சரிதான். ஆனால் நம்ம சீக்ரெட் கீப் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, சில ரகசியம் காத்தல் நமக்கு தேவையாக இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. நம்மக்கிட்ட ஒரு ரகசிய ஒரு காரியத்தை சொல்லியாச்சுன்னா பல இடங்களுக்கு நாம் ஒரு ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிட்டோம் என்றால் அதை பலருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் அநேகர். அதனால் ரகசியம் என்று ஒன்று இருக்குமானால் அதை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தவிர, இல்லை சிலது உங்கள் குடும்பத்தினருக்குள்ள உங்களுக்குள்ள தெரியும், இதை தவிர வேற நம்ம லீக் அவுட் பண்ணவே கூடாது. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டா நிச்சயமாக ஒருவேளை உடனே வெளியே போகாட்டியும் கொஞ்சம் பிந்தியாவது அது என்ன செய்திடும், அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். அப்போ ஆண்டவர் இதை கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் வாசிச்சுமே இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீயை குறித்து அவள் பார்க்கும்போது அவள் என்ன பண்ணா, அந்த எலிசா அதை அழகாக சொல்லி கொடுக்குறார். அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, வீட்டுக்குள்ளே போய் பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ண, 4வது வசனம் பாருங்கள், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அப்போது என்ன என்ன சொல்கிறாரு, நீயும் உன் குடும்பமும் கதவை பூட்டிட்டு ரகசியமாக வைக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. பக்கத்து வீட்டார்ட்ட தான் போய் பாத்திரம் வாங்க சொன்னார், பக்கத்தில் தான் பாத்திரம் வாங்கிட்டு வர்றான். அவங்ககிட்ட தான் நான் பாத்திரம் வாங்கியாச்சுல, இனி விஷயம் தெரிஞ்சா என்ன அப்படின்னு நினச்சாளா? இல்லை, அவள் தீர்க்கதரிசி சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக செய்கிறான், வீட்டுக்குள்ளே வர்றா, கதவை பூட்டிக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அயலகத்தாருடன் ரகசியம் காத்தல் என்பது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு வந்து தாயாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ரகசியம் காத்தல் என்பது நமக்கு மிக முக்கியமான காரியம். ஏன்னா எப்பவுமே வீட்டில் வந்து ரொம்ப நல்ல சூழ்நிலை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில டிஸ்பிளஷர்ஸ் நமக்கு வரதான் செய்யும், சில வருத்தப்படுறதுக்குரிய விஷயங்கள், அழுகிறதுக்கான சில காரணங்கள், துக்கத்திற்கான சில காரணங்கள், வார்த்தைகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் வரதான் செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனால் இவைகளை குறித்து நம்ம ரகசியம் காக்க வேண்டும். அது அயல் வீட்டுக்காரிகள் இடத்துலானாலும் சரி, சபையிலானாலும் சரி, இல்லை உங்கள் வேலை ஸ்தலங்கள் ஆனாலும் சரி, எங்கேயுமே ரகசியத்தை எப்போ நம்ம ஓப்பன் லீக் அவுட் பண்ணிடவே கூடாது. ரகசியம் வெளியே போகக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் இடையிலான விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், அதை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் உண்டுன்னா உங்களுக்கு உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நானே சாட்சின்னு கத்தர் சொல்லியிருக்கார் இல்லையா மல்கியால. அதனால் அவர்கிட்ட மட்டும் நமக்கு தெரிவிக்கலாம், நாம தெரிவிக்காமலே அவருக்கு தெரியும் தான். இருந்தாலும் நமக்கு சொல்லணும்ல, நமக்கு அப்படி தானே சொல்லாட்டா என்ன சொல்லுவோம், நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது. இப்போ நெஞ்சு வெடிக்காமல் இருக்கன்னா பக்கத்து வீட்டில் சொல்ல சொல்லலை, நமக்கும் நம் கணவனுக்கும் நடு நிற்கிற அந்த சாட்சியான கத்தர் இடத்துல மட்டும் சொல்லணும்.
வீட்டுக்குள்ள சூழ்நிலைகள் வருது. அன்னைக்கு லாபானுக்கும் யாக்கோபு மருமகன் மாமனார் மருமகனுக்கு நடுவில் கர்த்தர் சாட்சியா நின்னார். கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும், எந்த காரியமா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள யாருக்குள்ளயா இருக்கட்டும், எதுக்கும் பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் சொல்லி வைப்போம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. நீங்க ரகசியம் காக்க வேண்டும் என்பதுதான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரே கட்டளை. எதை ரகசியமா வைக்கணுமோ அதை ரகசியமா வைக்கணும். மரியாள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு குழந்தை இயேசுவை ஆலயத்துல கொண்டு போகும்போது பலர் அன்னாள் ஒரு பக்கம் புகழ்ந்து பாடுறாங்க, சிமியோன் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்றாரு, இவளுக்கும் ஆல்ரெடி நிறைய தெரியும், யோசேப்புக்கு தெரியும், எவ்வளவு இருந்தாலும் அவ உடனே எழும்பி நின்று, ஆமா ஆண்டவர் தேவ தூதன் எனக்கு வெளிப்பட்டு இப்படி ஒரு இதை தந்தார், பரிசுத்தாவி என் மீது வந்து நிழலிட்டார், இந்த குழந்தை எனக்கு பிறந்துச்சு, இப்ப பாருங்க அன்னாள் இப்படி சாட்சி சொல்றாங்க, சிமியோன் ஐயா இப்படி சொல்றாரு அப்படின்னு அவ எல்லாம் சொல்லி பல பலன்னு பேசிட்டு இருக்கல. அவ அந்த சங்கதிகள் எல்லாம் ரகசியமா தன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டான்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பம் என்று இருக்கும்போது ரகசியம் காப்பது, அதுவும் விசேஷமா பெண்கள், பெண்கள் நமக்கு தான், நமக்கு எதுக்கு நேரம் இருக்கோ நேரம் இல்லையோ, ஏதோ ஒரு விஷயத்தை யார்ட்டையோ சொல்றதுக்கு. இப்போல்லாம் ரொம்ப சோதனை பாருங்க, நல்ல ஒரு மொபைல் போன் கையில இருக்கிறதுனால என்ன ஆயிருது, உடனே தட்ட வேண்டியது, அப்படியே மெசேஜை பறக்க விட்டுற வேண்டியது, என்ன நடந்ததோ அடுத்த செகண்ட் அப்படியே விட்டுறலாம். அதுலயும் சில புத்திசாலி சகோதரிகள் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, அதி புத்திசாலிகளாட்டும் உடனே வீடியோ எடுத்துடுறாங்க. இதெல்லாம் யாருக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கைக்கு தான் நீங்க ஒலை வைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை தான் ஃபயர் பண்ணி விடுறீங்க, அதுதான் எரிந்து போகும். தீ ஃப்ளேம்ஸ் எல்லாம் உயரமா வெளியே தெரியும், தீ கனல்கள் அந்த அதனுடைய அந்த இதுகள்லாம் வெளியே பெருசா எரியற மாதிரி தெரியும் வெளியே, ஆனா எரிஞ்சு இல்லாம போறது யாரு, நம்ம வாழ்க்கை தான், உங்க வாழ்க்கை தான். அப்ப நீங்க சீக்ரெட் கீப் பண்ணீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில் அது மேலாக நீங்க வர முடியும். என்னைக்கும் உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை இருக்க போறது இல்ல, அதை நீங்க நல்ல மனசுல நினைக்கணும். ஆரம்பத்தில் சில பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனவுடனே கொஞ்சம் வீட்டுல பிரச்சனைகள் வருது, அதுல நிறைய அவங்க கிட்டையும் தப்பு உண்டு, அநேக குறைபாடுகள் இருக்குது. எவ்வளவு என்ன வேணாலும் ஒருவேளை ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட இல்ல, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை என்றைக்கும் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. அதை நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்குள்ளே வருதா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட உங்களால் ஷேர் பண்ணி அதை சரியாக இது பண்ண முடியலை, அவரை கன்வின்ஸ் பண்ண முடியலை, இல்லை உங்களுக்கு ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியலை, அது உண்மைதான், ஆனால் நீங்கள் அதை வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எஸ்பெஷலி உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லாதீங்க, யார் ஊழியர்கள்ட்ட கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட வைங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டே அதை நல்லா வச்சு ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் நீங்கள் பேசினா போதும், நீங்கள் ஆலோசனை தாங்கன்னு கூட அவர்கிட்ட கேட்கண்டாம், நீங்க கேட்காமே அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார், உங்களை நடத்த ஆரம்பிப்பார், நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வழியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், நடக்க முடியாத நடக்க தெரியாத விஷயங்களுக்கு அவரை நடத்திடுவார். மட்டுமல்ல உங்களை மட்டும் போட்டு அவர் சரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இல்லை, அந்த பக்கத்தையும் ஆண்டவர் சரி பண்ணுவார். இங்கிருந்து ஒரு காரியம் போகும்போது அங்கே வந்து கரெக்டாக லாக் ஆகுற மாதிரி, கரெக்டாக சேர்ற மாதிரி ஆண்டவர் சில காரியங்களை அந்த பக்கத்துக்கும் செய்வார், நிச்சயமாக செய்வார். அப்புறம் உங்களுக்காக யாரும் தலையிட வேண்டிய, உங்கள் பெற்றோரோ ஊழியர்களோ இல்லை உங்களுக்கு கல்யாணம் பார்த்து வச்சவங்களோ யாரும் வந்து தலையிட வேண்டிய தேவையே நிச்சயமாக வராது. நீங்கள் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, உங்கள் ரகசியங்களை காத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சில கஷ்டங்கள் முதல்ல ரொம்ப போட்டு இது பண்ணுவாங்க, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, அப்படி ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் இயேசுவுடைய பிள்ளைகள் அல்லவா நீங்கள், அவர் தானே உங்களை இணைச்சி வச்சிருக்கிறாரு, அப்போ நம்ம எங்கே போகணும், அவர்கிட்ட தானே போகணும், அவர் இணைத்து வைத்திருக்கிற அவர்கிட்ட போய் கேட்கணும், அப்பா எங்களை இணைச்சி வச்சிங்க, இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு நீங்கள் நடுநின்று உங்கள் கிரியை செய்யுங்கப்பா, அதனால நடுநின்று என் புருஷனை நியாயம் தீரும்னு ஜோம் பண்ணிடாதீங்க அப்படி நான் சொல்லலை, எங்களுக்குள்ள நல்ல உறவு, எங்களை நல்லா இருக்கிறதுக்கு தானே நீங்கள் இணைச்சி வச்சிங்க, அதை நீங்கள் சரி பண்ணுங்க ஆண்டவரே, எங்கள் பெசிஃபை எதெல்லாம் பெசிஃபை பண்ணணுமோ எதெல்லாம் அதை நல்லா சரி சுமூகமாக்கணுமோ அதெல்லாம் சரி பண்ணி எங்களை நல்ல ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அப்படிப்பட்ட கண்ணீரோடு அப்படி ஒரு மனவேதனையோடு இருக்கிறீங்களா, முதல் விஷயம் நீங்கள் ரகசியங்களை காத்து கொள்ள பழகுங்கள். தெரிஞ்சு தெரியாமலே தூக்கத்தில் கூட புலம்பிடாதீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக அந்த விஷயத்தை வைங்க. ஒரு நாள் அந்த காரியங்களெல்லாம் சிக்கல்களை கத்தர அறுப்பார், வேதனைகள் கஷ்டங்களை மாற்றுவார், எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் அவர் சரி பண்ணுவார். நீங்கள் அடுத்த யார்ட்டையா சொல்லும் போது இன்னும் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, நீ சொல்லிட்டல இனி அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க போன்னு சொல்லிடுவாங்கல்ல,
இப்படிலாம் நடக்குது. ஏன் நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம்? அன்பான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள தாழ்மைப்பட்டு அந்த ரகசியங்களை கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு கிறிஸ்துவோடு சேர வைக்கிற ஒரு நல்ல ட்ரைனிங்னு நினைச்சு ஆண்டவரோடு அந்த காரியத்தை பேச ஆரம்பிங்க. அன்னைக்கு யாக்கோபு தான் அன்னைக்கு தனிமையான நேரத்துல ஆண்டவரோட போராட ஆரம்பித்தான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்று அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு அதுதான் சொல்றாரு. எந்த அளவுக்கு ரகசியங்களை காத்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான கிரியைகளை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அயலகத்தாருடைய துக்கங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அயலகத்தாருடைய துக்கங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அயலகத்தார் அவங்களும் அப்படி வரணும், நாம் அந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க உங்களோட கூட அப்படி துக்கத்தை பகிர்ந்து கொள்ளலனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆனா நாம் அதிலே முன் நிற்க வேண்டும். இந்த நாட்களில் ரொம்ப அது குறைவாக போய்விட்டது. சில மரண வீடுகள்லாம் நம்ம பார்க்கும்போது அதிகமான வீடுகள்லையுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இரவுகள்லாம் போனா அங்க வந்து யாரும் ஏதோ ஒரு சிலர் ஒன்னு ரெண்டு அதை வந்து ஃப்ரீயா கதவை திறந்து கூட வச்சிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இரவு நேரத்துல அப்படி தனிமையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் பயங்கரங்கள் நாட்டில் நடக்கிறதானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு துக்கப்படுகிறவர்களோட துக்கப்பட சொல்லி இருக்கிறார், அழுகிறவர்களுடனே அழுங்கள்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நாம் நல்ல சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும். உண்மைதான், துக்கத்திலும் அவர்களோட கூட பங்கு பெறணும். நமக்கு நன்றாக தெரியும், யவீருனுடைய மகள் மரித்து போனா இயேசு அந்த வீட்டுல போகும்போது நிறைய பேர் அந்த வீட்டுல கூடியிருந்தாங்க. லாசரு மரித்து போனா நாலு நாள் பிறகு ஆண்டவர் வர்றாரு. அங்க அநேக ஸ்திரீகள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. மரியாள் எழும்பி இயேசுவை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டு போகும்போது அந்த ஸ்திரீகள்லாம் நினைச்சாங்களாம் கல்லறையில போய் அழப்போறா அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடியே போனாங்களாம். எப்படி ஒரு சகோதரிகள், எப்படி ஒரு அயல் வீட்டுக்காரர்கள் பாருங்க. அப்படி அத்தனை நாள் ஆன பிறகும் கூட அந்த வீட்டுல அவங்க எல்லாம் வந்து போறாங்க. இதெல்லாம் வேதத்தில் ஏன் எழுதி வைத்திருக்கிறது? நாம் அப்படிப்பட்ட நல்ல அயலகத்தாராய் வாழ வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு இதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துல பார்க்கும் போதும் நம்ம புதிய ஏற்பாட்டிலே அதை நல்லா பாக்குறோம். யோப்பா பட்டணத்தில் தொற்காள், அங்க பேதுரு போறார். தொற்காள் மரித்து போனா பேதுரு போறார். அந்த அநேக விதவைகள் வந்து அவ தச்சு தந்ததெல்லாம் காண்பித்து அழுறாங்களாம், அழுதாங்களாம். அப்புறம் பேதுரு அவளை உயிரோட எழுப்புகிறார். இப்படி பாக்குறோம். அப்ப பாருங்க, துக்கத்தில் பங்கு பெற வேண்டும், கஷ்டத்துல பங்கு பெறணும். உனக்கு வந்ததுக்கு நான் என்ன செய்யறது? நம்ம இருந்து விட கூடாது. நம்ம போய் அங்க வேற ஏதோ பண்ணிட முடியாது. நம்ம ஜஸ்ட் அவங்களோட கூட இருக்கணும். அதுதான் நம்ம போய் அங்க அவங்க என்னமோ எனக்கு தான் அங்க ஒன்னும் பண்ண முடியாது, நாம போய் என்ன செய்ய போறேன் அப்படி இல்ல. நம்ம பிரசன்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல ஜஸ்ட் போய் நம்ம நிக்கிறோம், நம்மளால முடிந்த அளவுக்கு அங்க இருக்கிறோம். அவங்க துக்கத்துல பங்கு பெறோம். ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள், மூணு நாள், எத்தனை நாட்கள் அந்த குடும்பத்துக்கு அது தேவையா இருக்கிறதோ அத்தனை நாட்கள் நம்ம செய்யணும். இன்னைக்கு கூட நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி, அவர்களோட கூட இருக்கும்படி. கூட இருந்தாலே போதும், அது பெரிய ஒரு ஆறுதல். அந்த முகங்களை பார்க்கும்போது இன்னார் வந்திருக்கிறாங்க, இன்னார் வந்திருக்கிறாங்க, என் துக்கத்துல அவங்க பங்கு பெறுறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரிகளை, இந்த நாட்களிலே ஒரு அயலகத்தாரோடு கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி ஒரு நல்ல அயலகத்தாரா இருக்க வேண்டும் என்று வேதத்தில் இவ்வளவு இல்லை, நிறைய இன்னும் சொல்லி இருக்குது. ஆனா சில காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம கண்களை மூடி ஜப நிலைமையில கடந்து வருவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட ஒரு அயலகத்தாரா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றோமா? அவர்களோட கூட நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? அவர்களுக்கு உதவி செய்யறோமா? பாராட்டுகிறோமா? அவர்களை வாழ்த்துகிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? சில இடங்கள்ல பட்டணங்கள்லாம் போனா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்துல யார் இருக்கான்னு தெரியாது, பக்கத்து வீட்டுல யார் குடியிருக்கிறா என்று தெரியாது. இன்னைக்கு நம்முடைய கிராமங்களும் கூட அந்த ஒரு நிலைமைக்கு தான் கடந்து வருது. முந்தின காலங்கள்ல ஒரு யாராவது ஒரு அட்ரஸ் கொண்டு வந்து கேட்டா சொல்லி கொடுத்துடலாம். அவ்வளவுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற ஒரு காலம் கிராமங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ நமக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவரவர் பாடை பார்த்து போகிற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் பகிர்ந்து கொள்றதுக்கு, நாம் அவர்களோட கூட இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படியாக அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமே, கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாற்ற வேண்டுமே. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு, ஐக்கியம், மனத்தாழ்மை,
பொறுமை, சகிப்புத்தன்மை இவைகளெல்லாம் நம்மில் இருக்கும்போது இப்படிப்பட்ட அயல் வீட்டுக்காரர்களோடு உள்ள நல்ல ஒரு அனுபவம், ஒரு உறவும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும். ஹாலலூயா. நாம் இடரலற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. அதே நேர ரகசியங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் எதை நாம் பேசக்கூடாது, எதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, எந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது என்கிறதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். சிலரெல்லாம் பார்த்தா நம்ம இடத்துல பேசி பேசி அவங்க அழக தொலைச்சி 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 நம்ம இடத்துல சொல்லக்கூடாத அவ்வளவு ரகசியங்களையும் எடுத்து விடுவார்கள். சிலர் அப்படிப்பட்ட திறமைசாலிகள். அப்போ நம்ம ரொம்ப அதுக்கு அவேராக இருக்கணும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தானே இயேசு சொல்லியிருக்கிறார். நாம் அப்படி வாழ்ந்து அயலகத்தாரோடு உள்ள நல்ல உறவை நாம் நல்ல வளர்த்துவோம், கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுவோம், அழுகிறவர்களுடனே அழுவோம். கஷ்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அந்த கஷ்டத்தில் பெருசாக கொடுத்து உதவ விட்டாலும் கூட நம்மால் இயன்றதை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும். அவர்களும் சமுதாயத்தில் மறுபடி எழும்பும்படியாக அவர்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென், ஹாலலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான பகல் வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்க அப்பா உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் இந்த ஆராதனையில் தொடர்ந்து உம்மை ஆண்டவரே வார்த்தைகள் வார்த்தைகளை தியானித்து பாடி உம்மை துதித்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். விசேஷமாக இன்று நாங்கள் தியானித்தபடி அயலகத்தாரோடு கூட நடந்து கொள்ளும்படிக்கு இந்த பரிசுத்த வேதத்தில் எவ்வளவு விஷயங்கள் எழுதி தந்திருக்கிறீரப்பா. ஏதோ எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்று இதை பிரித்து வைத்து விட முடியாது. இந்த வேதாகமத்தில் ஆண்டவரை எங்கு பார்த்தாலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி கட்டி எழுப்பணும், எங்கள் சமுதாயம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் தேசம் எப்படி நன்மையை காண வேண்டும் அப்பா, மக்கள் எப்படி சந்தோஷமாய் சமாதானமாய் நன்மையாய் வாழ வேண்டும் என்று எவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறீர். அதில் ஒரு சின்ன பகுதி இன்னைக்கு நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அயலகத்தாரோடு கூட நாங்கள் நல் உறவை எப்போது பேணி பாதுகாக்க எங்களுக்கு கிருபைத்தாரும். அதிலே அவர்கள் பக்கத்தில், எங்கள் அயலகத்தார் பக்கத்தில் இருக்கிற குறைகளுக்காக பர்டிகுலராக சொல்லி ஜெபித்து இந்த நாட்களிலே நாங்கள் பெரிய ஆசீர்வாதம், விடுதலை, நன்மை, அவர்களிலே பெரிய மாற்றங்களை கண்டு கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை மேன்மையாய் நடத்துவீராக. தேவ கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட துக்கத்தோடு இருக்கிற அருமையான அந்த குடும்பத்தினரை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவருடைய கிருபை பிரசன்னம் அப்பா, உம்முடைய ஆறுதல் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்குள்ளா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல அயலகத்தாராய் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.